ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை தான் காமிக்க போகிறேன். அது என்னென்னா தக்காளி வச்சு செய்யப்போகிறேன். தக்காளி பூண்டு சேர்த்து தக்காளி பூண்டு கார குழம்பு செய்ய போகிறேன். இந்த செய்கிறதுக்கு இதோட டைமிங்ஸ் வந்து 10 to 15 minutes செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு எப்போவுமே வீட்டில் ரெகுலராக இருக்கிறது தான். அது வட்டு வச்சுமே நம்ம இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப ஒரு ஈஸியான குழம்பு வகை. முதல் தடவை சமைக்கிறவங்க, சமையலே தெரியாதவங்க, இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்குலாம் இந்த குழம்பு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக உள்ள ஒரே விஷயத்துலேருந்து இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலில் ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு, அதெல்லாம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களோட சப்போர்ட்டை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம் நிறைய வர இருக்குது, அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். இப்போ தக்காளி பூண்டு காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி காரக்குழம்புக்கு புளிப்பாக உள்ள தக்காளி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அது 10-15 வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு ஒரு 10-20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் வந்து மஞ்சள், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூளில் வந்து எல்லா மசாலா பொடியும் சேர்ந்து தான் இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து, இந்த குழம்பை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இல்லாதவங்க ரெகுலராக நீங்கள் செய்கிற குக்கிங் ஆயில் கூட செஞ்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஒரு ஈஸியானது. நீங்கள் இப்போ செய்கிறப்போ பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் கூட இது ஒரு ஈஸியான குழம்பு வகை. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாயை எடுத்து வச்சுட்டு இந்த நல்லெண்ணெய் முதல்ல ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானது முதல்ல கடுகு, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்த உடனே இதில் தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போவே இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நல்லெண்ணெயில் வெந்தயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குறப்பவே வாசனை நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணணும். தக்காளி சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்படி மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்பு மிளகாய் பொடியை இதில் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடியெலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தவாறு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப காரமாக இருக்கும், என்னோடது வந்து மீடியமாக இருக்கிறதுனால இந்த அளவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்ம பூண்டெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இது டோட்டலாகவே ஒரு 10 to 15 minutes இந்த குழம்பு செஞ்சிடலாம். வெயிட் பண்ணி நீங்களே பார்க்குறீங்க, எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லாதப்போ வெறும் பூண்டு வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். நம்மளோட மிளகு இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்போவுமே நம்ம கிச்சனில் வச்சுருக்கிறது தான். ஸோ இமீடியட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.